வணக்கம் நேயர்களே பொன்னி டிவியின் சார்பாக வசந்தா அவர்கள் பேசுகிறேன் இப்போ தோசையை பற்றி இப்போ ஒரு பதிவு வந்திருக்குங்க அது ஹாட் நியூஸாக இருக்குது மெலிசா தோசையா தடி தோசையா அப்படின்னு சொல்கிற ஒரு ஹாட் நியூஸ் இப்போ ஓடிட்டுருக்கு மெலிசா சாப்பிட்றவங்க மெலிசா சாப்பிடுவாங்க தடியாக சாப்பிட்றவங்க தடியாக சாப்பிடுவாங்க அவங்களுடைய செரிமானத்தை பொறுத்து தான் மெலிசா சாப்பிடலாமா தடிமா சாப்பிட்லாமா உழைப்பு அவங்களுடைய வேலைகள் இதை வச்சு தான் தோசையை சாப்பிட்றத மூலமாக வச்சுப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா மூளைக்கு வேலை கொடுக்குறவங்க மெலிசா சாப்பிடுவாங்க எண்ணிக்கையிலும் சாப்பிடுவாங்க ரெண்டு தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட்ணும் அப்படின்னு ஆனால் உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவன் ஒரு விவசாயின்னு வச்சுங்க அவனுக்கு மெலிசா ரெண்டு தோசை கொடுத்தா அவன் பசியை ஆறிவிட முடியுமா அவன் பத்து தோசை பதினஞ்சு தோசை மெலிசா தின்னாலும் அவன் பசியை போக்க முடியாது ஆனால் தடிப்பாக ஒரு தோசையை ஒரு அஞ்சு தோசையை சுட்டு அவருக்கு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க இந்த மெலிசா சுட்டோம்னா பதினஞ்சு தோசை சாப்பிட்ற ஒரு மனுஷன் எவ்வளோ மாவு தயார் பண்ணுவாங்க அவங்க வீட்டில் பெரிய ஆதிக்க வர்க்கத்தை சார்ந்தவர்கள் மெலிசாக சாப்பிடுவாங்க கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க போனால் அவங்க வீட்டில் வாழ்க்கப்பட்டாங்கன்னா மெலிசா சுட தெரியாது கனமாக சுட்டு பழக்கப்பட்டவங்க அந்த தோசை கூட சுட்ட தெரியாமல் இருக்கிறியம்மா அப்படின்னு கேட்பாங்க இங்கே பதிவில் சொல்லியிருக்கீங்க தோசை வந்து மெலிசா சுட்டாலும் சாப்பிட்லாம் தடியா சுட்டாலும் சாப்பிட்லாம் அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ மெலிசா சுட முடியல அவள் தடியா சுடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொன்னாங்கன்னா நாளைக்கு கற்றுக்க போகிறா கெட்டியாக இருக்கிற மாவெல்ல ஒரு பிடி தண்ணி ஊற்றினோம்னா மெலிசா சுட்டுட்டு போகிறோம் இது ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லையே மாவை பொறுத்து தான் சார் தோசை சுட முடியும் அந்த குடும்பம் எத்தனை பேர் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேருக்கு ரெண்டு தோசைன்னா பத்து தோசை அதுக்குண்டான மாவு கிரைண்ட்ரு கிடையாதுங்க கையில் தான் ஆட்டுறாங்க இன்னும் சில வீடுங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாவு கையில் தான் ஆட்டி தின்வாங்க பத்து தோசை தின்றவங்களும் இருக்காங்க ஏன் இருபது இட்லி தின்னுறவங்களா ஏன்னா தோழர் அவர்களே எல்லாத்துலேயும் நம்ம பின்பற்றலாம் சாப்பிட்ற விஷயத்தில் யார் எவ்வளோ சாப்பிடுவாங்க எவ்வளோ செரிமானம் ஆகும்ன்றதை நம்ம கணக்கிட முடியாது அதாவது கம்ப்யூட்டர் உலகத்தை சார்ந்தவர்களோ இல்லை மூளைக்கு வேலை கொடுக்குறவங்களோ அவங்க பத்து தோசை சாப்பிட்டா தூங்கிவிடுவாங்க ஆனால் விவசாயம் அப்படி இல்லை பத்து தோசை சாப்பிட்டுட்டு போய் அவன் வேலை பார்த்தாங்கன்னா மத்தியானம் கரெக்டாக அந்த டைமுக்கு அவன் வயிறு பசிக்கு இல்லும் ஏன்னா அவனோட உழைப்பு உழைப்பு தாங்க இங்கே முக்கியம் நம்ம ஜாதிலாம் கிடையாது நம்ம வந்து பின்பற்றுறது பெரியாருடைய லட்சியத்தை அந்த லட்சியத்துக்காக நீங்கள் சொல்லுங்கய்யா சாதாரணமாக ஒரு தோசைக்கு போயிட்டு க கலப்பு திருமணத்தை நீங்கள் பின்னடைவு தான் செய்கிறீர்கள் நானும் பெரியார் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் எங்கள் அம்மா பெரியார் தலைமையில் தான் திருமணம் செய்து கொண்டார்கள் நானும் அதை பின்பற்றி தான் கலப்பு திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைகளும் கலப்பு திருமணங்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் ஜாதிக்கும் தோசைக்கும் நீங்கள் ஒன்றுபட்டு விட்டீர்களே இதை கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது தோசைக்கு ஜாதி இல்லையா மனுஷனுக்கு தான் ஜாதி இப்போது அதனால் தோசைக்கு இந்த ஜாதி இருக்கிறது கேட்கவே கஷ்டமாக இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்கறது வந்து ஜாதிக்கும் தோசைக்கும் சம்பந்தம் இல்லையே அப்படின்றது தான் வணக்கம் நேயர்களே